சமையல் உலகம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வாழைக்காய் பொடிமாஸ். வாழைக்காய் பொடிமாஸ் செய்ய தேவையான பொருட்கள். வாழைக்காய் 2, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது 3, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், எண்ணெய் தாளிப்பதற்கு 4 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன். வாழைக்காவை தோல் சீவி, தோல் சீவின வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். தண்ணி கொதிக்க விட்டு 1 நிமிஷம் வாழைக்காவை வேக விட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொதி வருது, இப்போ 1 நிமிஷம் வேக விடுங்க, தனியாக எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் நல்லா ஆற விடுங்க. வாழைக்காய் ஆறிடுச்சு, இப்போ நம்ம இதை சீவிக்கலாம். வாழைக்காவை ரொம்ப நம்ம வேக விடக்கூடாது, அதுக்காக தான் 1 நிமிஷம் வேக விடுங்கன்னு சொன்னேன். இப்படி சீவு வரணும்னா கொஞ்ச நேரம் தான் வேக விடணும். வாழைக்காவை துருவியாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு உளுந்தம்பருப்பை போடுங்க. அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலைய போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலை போட்டு வதக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு பொடிமாசுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க, அடி பிடிக்காம வரும். தான் ரெடி ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ் வதக்குங்க போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ருசியான வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி.